காஞ்சி காமகோடி சந்திரசேகரேந்திராய நமோ நமக. நான் உங்கள் விஜயா வெங்கடேசன். மகா பிரிவாளுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். சரணாலய சத்குருவாம் ஜிஆர் மாமாவுடைய பாதங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். இன்றைய காணொளியை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் தம்பதியினர் திருமதி ரேவதி, திரு கர்ணன். இவர்கள் இருவரும் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர்கள். ரொம்ப அழகா தங்களோட அனுபவத்தை எளிமையா ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே இந்த சகோதரி தன்னோட வீடியோவில் பார்த்தேன்னா சொல்லுவா, நான் என் குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுவேனோ அந்த மாதிரி கனவுல வந்த மகா பெரிவாள்கிட்ட நான் பேசுகிறேன். அந்த அவர் சொல்ற விதமும் அவர் சொல்றதையும் கேட்டால் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. அவர் சொல்றாரு, நான் ஒரு இன்னசென்ட்டாக பேசினேனா எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமாக நம்ம எப்படி நம்ம குழந்தைகிட்ட பேசுவோமோ அந்த மாதிரியா ஒரு சுவாரஸ்யமாக அவர் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்துலேயும் மகா பெரிவாளோட வீடியோ யூடியூப்பை பார்த்துட்டு மகா பெரிவாளோட புக்கு வாங்கணும்னு போயிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த குரு பூஜை பண்ணணும்னு இவரோட மனசில் தோணி மாமாவோட மெயில் ஐடி கண்டுபிடிச்சு மாமாவுக்கு மெயில் அனுப்பிச்சு குரு பூஜை ஆரம்பித்த உடனே இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட்டதுன்றதை ரொம்ப சந்தோஷமாக இவர் சொல்லியிருக்கார். இவருடைய இந்த வீடியோ பார்த்த உடனே மொத்தமாக நமக்கு ஒரு ஒரு வீடியோ ஒரு மெசேஜ்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த வீடியோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜ் என்னன்னு சொன்னால், பெரிவா எது பண்ணாலுமே குரு பூஜை ஆரம்பிக்கதாகட்டும் இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ண தொடங்குவதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த தொடக்கம் முடிவு எல்லாமே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மகா பெரிவா சொல்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே அவர் சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா முன்விளைவு பின்விளைவு எல்லாம் அந்த சர்வஜன் சர்வ வியாபிக்கு தான் தெரியும். இது ஒரு மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் என்னன்னா, அவர் சொல்ற பாதையில ஜிஆர் மாமா அந்த பெரிவா பாதையை ரொம்ப அழகா மகா பெரிவா மூலமா கேட்டுண்டு எத்தனையோ சம்பாஷணை அவருக்கும் மகா பெரிவாளுக்கும் இடையில ஜீவாத்மா பரமாத்மா கிடையில அதெல்லாம் ரொம்ப அழகா இப்ப சொல்லிட்டு இருக்கார். சரணாலய சிந்தனைகள்னு அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு 0.1% நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த பெரிவா பாதையில நம்ம போனோம்னா அதுதான் பெரியவாளுக்கும் ஜிஆர் மாமாவுக்கும் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய கைங்கரியம். பல பேருக்கும் நம்ம கைங்கரியம் பண்ணலையே, நம்மளும் இந்த சாதக பறவைகள் குரூப்ல இல்லையேன்றெல்லாம் வருத்தம் இருக்கலாம். அவளுக்கெல்லாம் மகா பெரிவா கொடுக்குற மெசேஜ், மகா பெரிவா சொல்லக்கூடிய பாதையில அந்த வழியில நம்ம கொஞ்சமான எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாட்டி கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா அதுவே அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜ். இந்த சகோதரியோட வாழ்க்கையில பல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஒரு வீடியோவையும் அந்த யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இவன் சொல்றா, அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி எல்லாமே மகா பெரிவாதான் அப்படின்ற நிலைமைக்கு நான் போனேன். எது எடுத்தாலும் மகா பெரிவாதான், அதை தவிர்த்து உலகமே இல்லைன்ற அளவுக்கு இவர் எப்படி மாத்திட்டு இந்த பக்தை தன்னோட அனுபவங்களை ரொம்ப இனிமையா சொல்றா. இவரோட கணவரோட விஷயங்கள் பேச சொல்றப்போ அப்போ எனக்கு ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. அது என்னன்னா, பக்தை கோமாபாயனுடைய விஷயம்தான். இவர் கணவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ஞாபகம் ஊட்டின ஒரு கதை. பன்றிபுரத்துக்கிட்ட கோமாபாயின்னு ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒரு வழி இருந்தாள். அந்த வயதானவள் என்ன பண்ணுவான்னா, டெய்லி தன்னோட அன்றாட பிழைப்புக்கோசரம் இட்லி தோசைன்னு அது மாதிரி பண்ணிட்டு அந்த மரத்துக்கு கீழேயே தன்னுடைய அவளுடைய இடமே அதுதான், இருப்பிடமே அதுதான், அந்த மாதிரியான அந்த இடத்துல இருந்துட்டு தன்னோட வியாபாரத்தை கவனிச்சுட்டு அந்த வியாபாரம் பண்றப்பெல்லாம் விட்டலனோட பஜனைகளை பாடி அந்த நாமாக்களை சொல்லி சொல்லி தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்தாள். அவளுக்கு ரொம்ப நாளாக அந்த பன்றிபுரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அன்னைக்கு ஏகாதசி, எப்படியாவது பன்றிபுரத்துக்கு போய் அந்த விட்டலனை சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்றது அவளோட ஆசை. என்ன பண்ணா, அங்கேருந்து கிளம்பிட்டா, சந்திரபாகா நதியை கடந்தா விட்டலனுடைய சன்னதி வந்துடும் அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரியும்.
சந்திரபாகா நதி வரைக்கும் அந்த கரையில போய் நின்னுட்டா. நின்ன உடனே பாக்குறா, ஐயோ இவ்வளவு பெரிய கரையை நான் எப்படி கடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு ஓடக்காரன் அங்க வரான். என்னையும் ஏத்திக்கோப்பா, ₹1 இருந்தா குடு பாட்டி, உன்னை ஏத்திக்கிறேன், இல்லாட்டி நான் ஏத்திக்க மாட்டேன்னு சொல்லிடுறான் அந்த வயசான பாட்டியை பார்த்துட்டு. உடனே கையில் காசு இல்லைப்பா, நாளைக்கு தரேன் பான்றா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். கெஞ்சரா திருப்பி கத்தி, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போப்பா. சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணு, நான் முடிஞ்சா வந்து லாஸ்ட் உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். திரும்பி பார்க்குறா, அடர்ந்த காடு, எங்கே பார்த்தாலும் நரியோட ஊலையிடுதல் சத்தம், யானைகளோட புலிகள் சத்தம், எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ ராத்திரி தான் இந்த மிருகங்கள்லாம் ஓடைக்கு தண்ணி கொடுக்க வரும்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இந்த சந்திரபாகா நதிக்கு ராத்திரி எல்லாரும் வந்தால் நான் இந்த மிருகங்களுக்கு எரியாகி விடுவேனே, அட்லீஸ்ட்டு அந்த பக்கம் போய் விட்டலனோட சன்னதியில் நான் போய் விழுந்தாலும் எனக்கு மோட்சம் கிடச்சிருப்பேன், அங்கே போனாலும் பரவாயில்ல என்னோடய உயிர் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கா. ஓடக்காரன் கண்ணில் தென்படுறான், வா வா பாட்டி ஏறிக்கோன்னு சொல்கிறான். போய் சேர்ந்தா மறுநாள் அந்த நைட்டே போயிட்டு விட்டலனை போய் பார்த்துடுறா. பார்த்துட்டு மறுநாள் காலம்பரை விட்டலனோட சன்னதிக்கு வாசல்லையே உட்கார்ந்து அவனோட பஜனை பாடல்களை தொடர்ந்து பாடி அவளுக்கு நிறைய பைசா சேர்ந்துடுது. திரும்பி சந்திரபாகா நதிக்கரைக்கு போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஓடக்காரன் இருக்கிறான். இந்தாப்பா இந்தாப்பா உனோட ₹1 பிடிச்சிக்கோப்பா, நேற்று நீ தானேப்பா வந்து எனக்கு கொடு, என்னை ஏற்றின்னு போன, உனக்கு நான் பைசா கொடுக்கலேன்னு கொடுக்குறான். நான் எங்கே பாட்டி வந்தேன், கனவு கண்டியா, நான் வரவே இல்லையே, உன்னை யார் வந்து கூட்டின்னு போனா, இங்கே ஒரே ஒரு ஓடக்காரன் தான், நான் தான், நான் நேற்று திருப்பி இங்கே வரவே இல்லை, அங்கேயே இருந்துட்டேனே நான், பன்றிபுரத்துலேயே இருந்துட்டேனே நான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியம். அப்போ தான் நினச்சிக்கிறா, ஓடக்காரனாக வந்தது ஒரு நிமிஷம் அந்த இடுப்பில் கை வச்சு நிற்கிற விட்டனை ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சி கண்ணை மூடி திறக்கிறா. ஓ விட்டலா, நீ தான் அந்த ஓடக்காரனா வந்தவனா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பஜனை பாடல்கள் பாடிக்கிட்டு திருப்பி அவனுக்கு ₹1 கொடுத்துட்டு சந்தோஷமா தன்னோட இருப்பிடத்துக்கு வரா. அந்த கோமாவாயை ஏன் இங்க சொல்றேன்னா, இவர் சொல்றார் தன்னுடைய ஆபீஸ்ல, கண்ணன் சார் அவர் சொல்றப்ப சொல்றார், என்னுடைய ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது, மாமா கிட்ட சொன்னேன், மகா பிரிவா நினைச்சா 3 வினாடி போறோம், 3 நிமிஷம் என்னன்றார், கை சொடுக்கிற நேரம், கண்ணி வைக்கும் நேரம் இருந்தா போறோம், வாழ்க்கையை எப்படி வேணா புரட்டி போட்டு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி சர்வஜன் சர்வவியாபி மகா பிரிவாளுக்கு உண்டு. ஸோ இந்த சகோதரருக்கும் அந்த பெயரை நினைச்ச உடனே மாமா கிட்ட பேசின க்ஷணத்துல அவருடைய ப்ரொஃபஷனல்ல எப்படி சேஞ்ச் ஏற்பட்டதுன்றத அவர் வாய் வழியா எப்படி விட்டலன்னு நினைச்ச உடனே கோமா பாய்க்கு வந்து எப்படி ஓடன் ரூபத்துல வந்து ஓடக்காரனோட ரூபத்துல வந்து விட்டலன் கூட்டின்னு போய் தர்ஷனம் கொடுத்தாரோ அந்த மாதிரியா கர்ணன் அவர்களுக்கும் எப்படி மகா பிரிவா அருள் புரிந்தார், இவர்களுடைய வாழ்க்கை திசை எப்படி மாறி போச்சு, நம்மும் மகா பிரிவாளோட நம்ம எல்லாரும் சேர்ந்து மகா பிரிவாளோட பாதையில மாமா சொல்ற மாதிரியா அந்த சிந்தனைகள்ல ஒரு சில துளியாவது ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி காணொளி தொடரும். இனி காணொளி அவர்கள் வசம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காரியசித்த ஆஞ்சநேய சுவாமியை போற்றி. ஓம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நமஸ்காரம், என் பேர் ரேவதி, என் பேர் கர்ணன். நாங்க இது 4 times குரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் அவர் 4th time ஆஃப் 9 weeks ஆஃப் குரு பூஜா. ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி மகா பிரிவாவை எங்களுக்கு தெரியும்னா யூடியூப் வீடியோஸ்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 years இருக்கும் அப்ப பாபாவோட சரித்திரம் பார்க்க கோபுரம் சேனல்ல பாத்துட்டு இருந்தேன். அதுலயே சஜஸ்டட்ல தெய்வத்தின் குரல் வந்துச்சு. அப்பதான் எனக்கு வந்து ஒரு கியூரியோசிட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்ததுமே எனக்கு அட்ராக்டிவா இருந்தது இது பாக்கணும்னு. அதுக்கப்புறம் அது ஃபியூ எபிசோட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சாய் டிவில மகா பிரியவாவோட சரித்திரம் கணேஷ் சர்மாஜி அவர் சொல்லியிருந்தாரு, அதை ஃபுல்லாவே கேட்கிற ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெரியவாவை நல்லா தெரிஞ்சிச்சு, அவர் லைஃப் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு. அவர் மேல இருந்த மரியாதை மதிப்பு போய் அவர் மேல ஒரு அவருதான் எல்லாமேன்ற ஸ்டேஜுக்கு ஒரு பக்தி வந்தது. அதுக்கப்புறம் இது புது யுகம் சேனல்ல கண்டெய்ன் கருணை கடலை என் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்
பெரியவா புராணம் அந்த சேனல்ல சிவராமன் மாமா அவரோட வீடியோஸ் பரத் சுப்பிரமணியம் மெனி வீடியோஸ் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா என் யூடியூப் ஓபன் பண்ணாவே அதுல ஃபுல் பெரியவா தான் இருப்பாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் சஜஸ்டட்ல பார்த்தா ரெக்கமெண்டட்ல குரு பூஜா மிராக்கிள்னு வந்தது இந்த மாதிரி நான் பெரியவா சம்பந்தப்பட்ட இதா பார்த்துட்டு இருக்கேன் இது திஸ் இஸ் லைக் இன் 2019 ஆகஸ்ட் அப்ப நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அட்டில் டிசம்பர் ஐ கெப்ட் வாட்சிங் வேரியஸ் டிவோட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா எனக்கு வந்து பண்ணணும் நான் இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் எனக்கு அது வரைக்கும் வரல அதுக்கப்புறம் ஸ்லோவா எனக்கு வேற மாதிரி நம்மதான் சாமி கும்பிடுறோமே இதெல்லாம் நம்ம ரெகுலரா பூஜை பண்ற நமக்கு எதுக்கு குரு பூஜை தனியா பிரத்யேகமா ஒரு பூஜை தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிப்ரவரியில நான் வந்து பாக்கல எனக்கு ஒரு டிவோட்டி சொல்லிட்டு இருந்தாங்க மாமாவோட புக்கை பத்தி அவங்க நல்லா ஸ்லாகிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சு மாமாவோட புக்கை வாங்கி படிக்கணும்னு மாமா எப்பயும் சொல்லுவாரு நம்ம கர்மா கழியிற வரைக்கும் சரணாலயத்துக்கோ குரு பூஜையோ இது எதுவுமே நம்மளால நினைக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது பண்ணவும் முடியாது மேபி என் கர்மா என்ன வந்து ப்ரிவென்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் என்னதான் நான் வந்து குரு பூஜை வீடியோஸ் நிறைய பார்த்திருந்தாலும் என்ன பண்ண விடாம தடுத்துருக்கு அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்த மாதிரி நானே அந்த புக்கை வாங்க அந்த வெப்சைட் பெரியவாவோட மாமாவோட வெப்சைட்டுக்கு போய் அதை செக் பண்ணி இது பண்ணல அங்க ரிக்வஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சு குரு பூஜைக்கு நான் வந்து பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ரெண்டு மனசு நமக்கு நல்லது நடக்கிற நம்மளே தடுக்கிற மாதிரி வேணாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு கடைசியில ஓகே ரிக்வஸ்ட் அனுப்பிச்சுதான் பாப்போம் வந்தா பரவாயில்ல வராட்டி என்ன பண்றது அப்படின்னு அந்த ஒரு எசிடேஷனோடய அனுப்பினேன் டியூஸ்டே நான் அனுப்பிச்சேன் டியூஸ்டே ஆப்டர்நூன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன் ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிச்சுட்டு எனக்கு தூக்கம் வரல நான் அப்படியே போய் அப்பதான் வந்து பிப்ரவரி 4th நினைக்கிறேன் தஞ்சாவூர் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்தது நானும் இவரும் அந்த கும்பாபிஷேகத்தை லைவ் இது பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு ஒரு இதோட போய் படுத்தோம் சரி கடவுள் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு படுக்க போனோம் அப்ப வந்து ஒரு உள்ளுணர்வு எனக்கு அவ்வளவு டிஸ்டர்ப்டா நான் அன்னைக்கு நைட்டு தூங்குவேனானே தெரியல பட் ஆனா நீ இப்ப படு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்லிட்டே இருந்துச்சு அன்னைக்கு படுத்து தூங்கினதும் கனவுல மொதல் தடவை பெரியவா வந்திருக்காரு அதுதான் என்னோட வந்து எனக்கு அதை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல அவர் வந்து ஒரு குளத்துக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு குளிச்சுட்டு வந்திருக்காரு அவரு மேலெல்லாம் முத்து முத்தா வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு நான் என் குழந்தைங்களோட எப்படி கேஷுவலா பேசணும் அதே இதோட பெரியவா கிட்ட சொல்றேன் ஐயோ உடம்புலாம் ஈரமா இருக்கே ஏன் இப்படி இருக்கீங்க தொடங்க அப்படின்ற அப்புறம் பக்கத்திலேயே ஏதோ ஒரு சீப் இருக்கு அவர்கிட்ட எடுத்து கொடுத்து சீவுங்க தலையில இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவரையும் நான் போட்டு மிரட்டிட்டு இருக்கேன் அப்ப வந்து அவர் வந்து சிரிக்கிறாரு என்னோட இன்னசென்ஸா என்னோட ஃபூலிஷ்னஸா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இப்படி கையை தூக்கிட்டு நானும் வந்து சன்னியாசி எனக்கு எதுக்கு பிரகட்டன நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு எனக்கு வந்து என்னால நம்பவே முடியல நான் வந்து அப்படியே ஒரு ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போயிட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் காலையில தான் எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு கனவுல வந்து ஓகே மேபி அது வந்து கோ இன்சிடென்டா இல்ல நான் ரொம்ப வீடியோஸ் பார்த்ததோட இம்பாக்டா இருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம் பட் ஆனா அன்னைக்கு காலையில நான் வந்து ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் மெசேஜே குரு பூஜை அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு எக்ஸைட்மெண்ட் தாங்கல யாருக்கு இவருக்கு தான் அடுத்த போன் பண்றேன் எனக்கு இவருக்கு இதை பத்தி தெரியாது குரு பூஜை இந்த பூஜை இதெல்லாம் நான் வந்து PDF இருக்கும் எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன் அவர் எடுத்துட்டு வந்தாரு நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணலாம்னா நாங்க கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டி இருந்தது பெரியவாவோட போட்டோ அதெல்லாம் அதுக்காக நாங்க அந்த ஃபாலோவிங் வீக் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராபப்ளி February 13th வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் குரு பூஜை நான் சரியா சொன்னா தெரியல பட் ஐ திங்க் GR மாமாவோட பர்த்டேமோ அப்பதான் நினைக்கிறேன் எப்பயோ 12th or 13th ஐ எம் நாட் ஷியோர் அன்னைக்குதான் நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தா சரணாலயம் வீடியோஸ்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மாமாவோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் வந்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல நாள்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் தடைப்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 9th week குரு பூஜா முடிக்கல அனுஷ்ய தன்னைக்கு முடிஞ்சிச்சு பெரியவா எது பண்ணாலும் ஒரு ரீசன் இருக்கும்ன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு நான் ஒருவேளை அந்த சேம் வீக் 6th or 5th ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னா அனுஷம் வந்து அடுத்த ஃபாலோவிங் 10th week வந்திருக்கும் 9th week அனுஷம் அன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு பூஜை முடிஞ்சிச்சு சோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன் அப்ப புரிஞ்சு
புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பிரிச்சுவலா நிறைய க்ரோ ஆக ஆரம்பிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு. சுவாமி கும்பிடுறது இவ்வளவு நாள் ஒரு ஏதோ பக்தி பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தது போய் நல்லா ஆழமா தெரிஞ்சிட்டு, வைகுண்ட ஏகாதசி இதுக்கு முன்னாடி நான் வந்து கண்முழிச்சது கிடையாது, நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்முழிச்சு பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சிவராத்திரியும் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கும்பிட்டோம். அதுவும் அந்த மாதிரி எல்லாமே நைட்டு முழிச்சிருந்தோம். இவரு நாலு கால பூஜை ஒரு ஒரு வேலைக்கும் போய் குளிச்சுட்டு வருவாரு. நாங்க அதுக்கேத்த நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணியா அபிஷேகத்துக்கு அதுக்கு உண்டான இது, அதுக்கான சிவனு இதுலயே நிறைய ஸ்வரூபம் இருக்கும். அதுல எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன பூஜை பண்ணுமோ அது அப்படியும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணும். இது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணதும் கிடையாது, பண்ணணும்னு தோணுனது கூட கிடையாது. இதெல்லாம் பெரியவா எங்களுக்கு கொடுத்திருக்கிற என்ன சொல்றது, இதுக்கு மேல என்ன வேணும், இதுவே எங்களுக்கு போதும்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு ருத்ர ஹோமம் நடந்துடுச்சு, கரெக்டா பூர்ண ஆவுத்தி டைம். அப்ப பூர்ண ஆவுத்தி அப்ப அங்க முடிச்சிட்டு ஒருத்தங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், வீட்டுல யாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிறைய மாமி இருந்தாங்க. ஒரு மாமி கொடுத்தேன், மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது எல்லாம் மத்தவங்களும் பாத்துட்டு எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்துல ஒருத்தர் வந்து எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அது எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. யூஸ்வலா நம்ம லேடிஸுக்கு தான் கொடுப்போம், அவரா வந்து கேக்குறாரு. கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க இருந்தோ மகா பெரியவான்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆச்சரியம், திடீர்னு வந்தாரு அவரே கேட்டாரு மகாபெரிவான்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு வந்து இன்னும் எனக்கு அந்த க்ளோஸ்னஸ் உணர ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. நாங்க வந்து சாய்பாபா டிவோட்டியா இருந்தோம், இப்ப மகா பெரியவாவை கும்பிடுறோமே. ஃபர்ஸ்ட் நாங்க குரு பூஜை பண்ற அன்னைக்கே பெரியவாவை அழைச்சிட்டு இப்படி வந்து வச்ச உடனே பாபா கிட்ட இருந்துதான் பூ விழுந்தது. அன்னைக்குல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு இண்டிகேஷன் பெரியவா எங்க கூட இருக்காருன்றத அவரு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் மேபி இன்னொரு எபிசோடு ஐ ஹாவ் டு ரெக்கார்ட் டிஸ்டிங்க்ட்லி அபவுட் ஹவு மெனி ட்ரீம்ஸ் ஐ ஹேட் அபவுட் பெரியவா, எவ்வளவு வந்து எனக்கு கனவுல சொல்லி கொடுத்திருக்காரு இது பண்ணிருக்காருன்னு. இப்ப இவரு சொல்லுவாரு, இவரோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு, ஜாப் எல்லாம் கொஞ்சம் அன்ஸ்டேபிலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜிஆர் மாமா கிட்ட சொல்ல சொன்னோம், இது மாதிரி கடைசியா ஒரு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு மாமா, ஒரு மெசேஜ் தான் பண்ணோம், இன்னொரு த்ரீ டேஸ்ல கிடைக்கலன்னா வி ஹாவ் டு இட்ஸ் கோயிங் டு பி ரியலி கிரிட்டிக்கல் அப்படின்னு. த்ரீ டேஸ்லாம் தேவையில்ல, இது உடனே ஜிஆர் மாமா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. த்ரீ டேஸ்லாம் தேவையில்ல மகா பிரியாவுக்கு, த்ரீ செகண்ட்ஸே போதும், ஒரு மிராக்கல் பண்ண அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சோடனே எனக்கு அன்னைக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஜிஆர் மாமா கிட்டே இது மாதிரி மெசேஜ் பண்ணோம், அவர் பெரியவா பிளெஸிங்ஸ் எப்பயுமே உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பெரியவாவும் ஜிஆர் மாமாவும் இதுல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. எதுவா இருந்தாலும் அவர் அவங்க கிட்ட சொல்லிடுவோம் எப்பயுமே. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி பெரியவாவை நாங்க ரெண்டு பேருமே பார்த்தது இல்ல சின்னதுல, அந்த குறையெல்லாம் தீக்கதான் எங்களுக்கு ஜிஆர் மாமா பெரியவாவே வந்துட்டாரோன்னு தோன்றது. அவரோட கைண்ட்னஸ் அவரு குடுக்கற பிளெஸிங்ஸ் ஒண்ணும். சம்டைம்ஸ் எனக்கு என்ன பயம்னா மாமா அவ்வளவு ஜெனரஸா பிளெஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும், அதுக்கெல்லாம் ஏத்த அந்த இது தகுதிய நான் வளர்த்துக்கணும்னு எனக்கு தோன்றது. இன்னும் நிறைய நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். மாமா காட்டுற வழி வந்து ஒரு பெரிய இது நம்ம கூட்டிட்டு போறது. அது இந்த நம்ம நம்மளோட சத்கதியோட ஆரம்பமே மாமா தான். அவர் சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் 0.1% நான் பண்ணா கூட ஐ நோ பெரியவாவை வந்து ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண திருப்தி எனக்கு கிடைக்கும். மாமாக்கு நான் கொடுக்கறதுக்கு அதான் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இது பொன்னான நாள். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிஆர் மாமாவோட பேசுற அந்த சௌபாகியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷத்திலேயே நான் உங்க கூட இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். மாமா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னு தெரியல மாமா, வாட் ஐ திங்க் பெட்டர், நான் கொடுக்கற ஐடியல் திங்னா வாட்
நம்ம லைஃப் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்னா கடவுளுக்கு நம்ம வாழ்ந்து வாழ்க்கை தான் அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கற கிஃப்டா இருக்கும். அததான் நான் ஜிஆர் மாமாக்கு அவர் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல லைஃப லீட் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி ஜிஆர் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஜிஆர் மாமா வந்து சொன்னாரு, ஜிஆர் மாமா சொன்னாரு, நீ எதுவுமே எங்களுக்கு கொடுக்க வேணாமா, உன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல லைஃப லீட் பண்ணி அதையாவது அவருக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் கூட வேணாம். ஜிஆர் மாமா அதான் சொன்னாரு, புக்ஸ் நீங்க எனக்கு அந்த புக்ஸ்னாலதான் குரு பூஜையே கிடைச்சிச்சு. இப்பயும் புக்ஸுக்காக இப்ப மாமா எனக்கு பிளஸ் பண்ணிருக்கிறதே அந்த புக்ஸோன்னு தோன்றது. இப்ப புக்ஸ் சொல்லலதான் எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. 2-3 weeks முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல டெம்பிள் குரூப்ல ஒருத்தருக்கு அவங்க பர்த்டே கிஃப்டா தெய்வத்தின் குரல் ஃபுல் செட்டு அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவரு வந்து ரேண்டமா போட்டிருந்தாரு, யாரும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரு கனெக்டிகேட்ல இருக்காரு, நாங்க விஸ்கான்சன்ல இருக்கோம். ஹி வாஸ் சோ கைண்ட், வித் இன் நெக்ஸ்ட் 1-2 days என் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவரு உடனே என் பர்த்டேக்கே அந்த புக்கு என் கையில இருக்கணும்னு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து எனக்காக இந்த புக்கு அனுப்பினாரு. டியூ டு எலெக்ஷன்ஸ் அண்ட் அதர் ரீசன் கொஞ்சம் லேட் ஆகி எங்களுக்கு என் பொண்ணு பர்த்டே அன்னைக்கு கரெக்டா இந்த புக்கு வந்துச்சு. சோ எனிவே பர்த்டே கிஃப்டா பெரியவா இதை கொடுத்திருக்காரு. நேத்திக்கு எங்களோட வெட்டிங் டே, இன்னைக்கு ஜியா மாமாவோடய பேச வச்சுட்டாரு. இது அதை விட பெரிய கிஃப்டா நாங்க ஃபீல் பண்றோம். மாமா அவ்வளவு அபாண்டன்டா எங்களை எப்பயுமே மெயில்ஸ்ல பிளஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்து அவரு 100 வயசுக்கு ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேல கேட்கறதுக்கோ இல்ல அடையறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. என்னோட என்ன பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன்னு தோன்றது. இனி மாமா சொல்ற மாதிரி வாழ்ந்தாவே போதும். அவரு பேச்ச கேட்டு அவரு காமிக்கிற அந்த குருபா மகா பிரிவா பாதை அதுல அவர் சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு வாழ்ந்தோனாவே நம்மளுக்கு போதும். ஓம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.